முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். நான் சுமையா, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் பேசுறேன். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசிஎல் இன்ஜுரி பத்தி தான். ஸோ ஏசிஎல் இன்ஜுரினாலேயே நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ ஏசிஎல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டியர் க்ரூஷியட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிகமெண்ட், இந்த ஜவ் உங்களோட முட்டிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஜவ் தான். இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இன்ஜுரி கொடுக்குது, எதனால கொடுக்குது, இது வந்துச்சுன்னா நீங்க எப்படி உங்களுக்கு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசிஎல் இன்ஜுரியிலேயே மூணு கிரேட்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் தான். அதாவது நீங்கள் லைட்டாக போய் எங்கேயாவது இடிச்சிருக்கலாம், இல்லை விழுந்திருக்கலாம். ஸோ பெருசாக உங்களுக்கு ஸ்வெல்லிங் எதுவும் இல்லை, பெருசாக உங்களுக்கு வலி எதுவும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு வலி இருந்துச்சு, அண்ட் இதுக்கப்புறம் நான் லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் வலி இருக்குன்னா அது ஸ்ட்ரெயின் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்யூஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற ஐஸ் பேக் கொடுத்து ஒரு 3-4 hours ஒன்ஸ் நீங்கள் ஒரு 5-7 minutes நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்து கொஞ்சம் ஒரு 1 week ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு ஏசிஎல் ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பார்ஷியல் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் டேர் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விழுந்தது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக விழுறீங்க, உடனே உங்களுக்கு ஸ்வெல்லிங்கும் ஆகுது, அண்ட் பெயின் வந்து ஒரு 10-5 அளவுக்கு உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகுது. அடுத்த ஒரு 3-4 உங்களுக்கு ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குன்னா இது பார்ஷியல் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பெயினை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் விளாட்றதோ இல்லை உங்களோட ஒர்க் ரொட்டீனை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுன்னு இல்லாமல் இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியல் டேர் பார்ஷியல் டேராகவே உங்களுக்கு ரிகவர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது கம்ப்ளீட் டேர், அதாவது 3rd grade மூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் grade 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் ஐஸ் பேக் மட்டும் கொடுங்க, பேசிக்கான வாக்கிங் மட்டும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் வீக் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேப்பிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் ஃபிசியோதெரப்பி கிளினிக்ஸ் கிட்ட போய் அந்த டேப்பிங் டெக்னிக்ஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைல்டு வாக்கிங்கோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 3rd week என்ன பண்ண போகிறீங்கன்னா, மைல்டு வாக்கிங்கோடு சேர்த்து நீங்கள் பேசிக் ஸ்ட்ரென்த்தனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அகெயின் ஸ்ட்ரென்த்தனிங் அப்படின்றது நீங்கள் நிறைய வெயிட்ஸ் வச்சு நிறைய ரெப்பிடேஷன்ஸ்லாம் பண்ணாமல் பெட்டில் படுத்துகிட்டே நீங்கள் கால் லிஃப்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ், ஆங்கிள் மூவ் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ், அண்ட் முட்டி நல்லா மடக்கி நீட்டுற எக்ஸசைசஸ், இது எல்லாமே grade 2 நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏசிஎல் இன்ஜுரியிலேயே grade 3 அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இன்ஜுரி. ஏன்னா இந்த இன்ஜுரி நடந்திருக்கணும் அப்படின்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், இல்லை நீங்கள் எங்கேயாவது தூரத்துலேருந்து கீழே குதிச்சு கீழே விழுந்திருக்கணும், அப்படியும் இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால உங்களோட நீ கொலாப்ஸ் ஆகிற லெவலுக்கு உங்களுக்கு அடிபட்டினா மட்டும்தான் ஏசிஎலோட கம்ப்ளீட் டேரே வந்து நடக்கும். இதோட மெயின் சிம்டம்ஸே என்ன அப்படின்னா, உங்களோட முட்டி இருக்கிற சைஸை விட 2 மடங்காக வீங்க ஆரம்பிக்கும், அதுவும் உடனே உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காலில் உங்களால் வெயிட் போட்டு ஒரு 5 seconds கூட நிற்க முடியாத அளவுக்கு இன்டென்ஸ் பெயின் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா பேலன்ஸ் இஷ்யூ. இந்த நல்லா இருக்கிற காலில் நம்ம வெயிட் போட்டு நிற்கிறது நடக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அது எல்லாமே இன்னொரு காலில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டென்ஸான பெயின் கலந்து ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் டேர் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது கூடவே உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆன உடனேயே அந்த லிகமெண்ட் டேர் ஆகும்போது ஒரு பாப் சவுண்டோட உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதாவது ஒரு நெட்டோடேற மாதிரி ஒரு சவுண்டோட கலந்து ஒரு இன்டென்ஸ் பெயின் வந்துச்சுன்னா இது ஒரு கம்ப்ளீட் டேர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ grade 3 உண்டான ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, உடனே இதை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் 3-4 days கழித்து சப்சைட் ஆகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம உடனே ஒரு ஆர்த்தோகிட்ட போய் நீங்கள் எக்ஸ்ரே மாதிரிலாம் எடுத்து இது சர்ஜரி தேவையா இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா இல்லையான்னு அது உடனே ஒரு டிசிஷனை எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்லி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏசிஎல்க்கு அப்படின்னா, உங்களால் வெயிட் போட்டு நிற்க முடியுதா, 2 ankles வீக்கோ இல்லாமல் இருக்கா, இல்லை முட்டி ஜாயிண்ட்டோ இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டோ உங்களுக்கு மொபிலிட்டி ஃபுல் ரேஞ்சாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மொபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் சப்பளங்கால் போட்டு உட்கார முடியணும். இன்கேஸ் முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீ ஜாயிண்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ என்னால் 90 degrees மேலே ஃபுல்லாக மடக்க முடியல, ஆனால் எப்படியோ நம்ம ஃபோல்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இக்னோர் பண்ணாமல் அந்த ரேஞ்ச் ஏன் ஸ்டக் ஆகுது,
நமக்கு ஜாயிண்ட்ல பிரச்சனையா இல்ல மசில்ஸ்ல பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு 1 week நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்து நீங்க ரூல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏசிஎல்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரீஹாபே நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 phases இதை பிரிக்கிறாங்க. ஆக்டிவ் ஃபேஸ் ஒன்று இருக்கு அண்ட் க்ரானிக் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி நீங்க ஐஸ் பேக் வைக்க போறீங்க, பேசிக் எக்ஸசைசஸ் பண்ண போறீங்க, அதோட சேர்த்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஸ்ட்ரெச்சர்ஸ், ஆசனாஸ், இந்த மாதிரி முட்டிக்கு சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸையும் நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து Grade 1, Grade 2 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டியில் இல்லை நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு, இன்ஜூர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஷாக்லேயே அந்த இடத்துக்கு சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஸ்பேசம் ஆகிடும். ஸ்பேசம்னா அந்த ஒரு ஷாக்கில் அது இறுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைட்னஸ்ஸே உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொலாங்காக கூட உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், இன்கேஸ் இதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த டைட்னஸ்னால தான் உங்களோட முட்டியில் ஃபுல்லாகவே உங்களோட ரேஞ்ச் டிஸ்டர்பன்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதனால உங்களால் நடக்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது, ஒரு ஹை இன்டென்சிட்டி அவங்களால ட்ரெயின் பண்ண முடியாது. அதாவது ரன்னிங்கோ ஜாகிங்கோ ஜம்பிங்கோ ஃபாஸ்டா நீங்க ஸ்டெப்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் வீக் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஷாக்ல டைட்டான எல்லா மசில்ஸுமே அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு மேன்யூலா அந்த மசில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் அந்த டைட்னஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இம்பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த நீல நல்லா ஸ்டேபிளா வெயிட் போட்டு வாக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்க அச்சீவ் ஆகிட்டு அப்படின்னா, ஸோ போசோ பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பேலன்ஸ் ட்ரைனிங், ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளையோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதுதான் எக்ஸ்ப்ளோசிவான ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன் ஏசிஎலுக்கு நம்ம இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மசில் மெமரி கம்மியாயிட்டே போகும், அண்ட் மசில் கிரித்தம் கம்மியாயிட்டே போகும். இப்போ நம்மளுக்கு இன்ஜுரி ஆன காலுக்கும் நல்லா இருக்கிற காலுக்குமே அந்த மசில் கிரித் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த மசிலை வந்து, நம்ம ரொம்ப பத்திரமா அந்த காலை யூஸ் பண்ணாம வைக்க வைக்க அந்த மசிலை வந்து அட்ரோஃபி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது மசில் வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மசில் வேஸ்ட் ஆகுதுன்னா 2 weeks எடுக்கும் ஒரு 1/2 inch மசில் நம்ம க்ரோ பண்ணவே. ஸோ அதனால தான் நம்ம ஒன்ஸ் இன்டென்சிவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 8 to 10 weeks நம்ம கண்டினியூஸாக ஏசிஎல் ரீஹாப் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல ஏசிஎல் இன்ஜுரி ரீஹாப் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்த ஹலோ டாக்டர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.